இந்த நிகழ்வுக்கு வருகை தரக்கூடிய மாவட்ட சேவை உறுப்பினர்கள் பல குமார் அவர்கள், செந்தில் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், சித்ரா அவர்கள், சுந்தர் அவர்கள், நிறைவாக நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீநகர் பகுதிக்குழு செயலாளர் இந்த பிரியத்தோட மூர்த்தி அவர்கள், தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிக்குழு செயலாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட குழு சார்பாகவும் என் சார்பாகவும் முதற்கு நன்றிகளது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் ஒரு விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவருமான காமராஜர் அவர்களின் பிறந்த நாள். காமராஜர் பிறந்த அதே நாளில் தான் நம்முடைய தோழரின் சங்கரையா அவர்கள் 1922 பிறந்து 102 ஆண்டு காலம் நம்மோடு இணைந்து வாழ்ந்த ஒரு மகத்தான ஆளுமை. பொதுவாக பொது உடைமை இயக்கம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அதன் அடையாளமாக அதன் முகமாக தெரிகிற ஒரு தலைவர் என்றால் தோழர் என்ன எப்படி சேகுவேரா என்றால் உலக நாடுகள் முழுவதும் இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி உருவாகுமோ அதே போன்று தோழர் என்ன என்றால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய புத்தெழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 8-9 வயதில் தேசிய இயக்கத்தில் பங்கெடுத்து விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 20 நிமிடம் வரை இந்திய தொழிலாளி வர்க்கத்தின் மிக முக்கியமான அந்த பட்டாளி வர்க்க புரட்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மகத்தான தலைவர். 8 ஆண்டுகள் சிறைகளில் 4 ஆண்டுகள் தலைமறைவாக அவருடைய தியாகத்தை நாம் சொல்ல வேண்டுமானால் ஏராளமாக சொல்லிக் கொண்டே போகலாம். 1964 இடதுசாரி இயக்கம் பிளவுண்ட பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக பிரிந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக பிறந்த பிறகு அதில் உள்ள வர்க்க வெகுஜன அமைப்புகள் என்று சொன்னால் அந்த வர்க்க வெகுஜன அமைப்புகளை கட்டி அமைத்ததில் ஒரு மிக முக்கியமான பாத்திரத்தை உருவாக்கியவர் சங்கரையா. அது மாணவர் அமைப்பாக இருக்கலாம், கலை இலக்கிய பெருமன்றம் கலை இலக்கிய கழகமாக இருக்கலாம், தமிழ்நாடு முற்போக்கு எடுத்தால் பழனி சங்கமாக இருக்கலாம், அல்லது விவசாய சங்கமாக இருக்கலாம், விவசாய தொழிலாளர் சங்கமாக இருக்கலாம். இப்படி தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வர்க்க வெகுஜன அமைப்புகளை கட்டமைத்ததில் ஒரு மகத்தான பணியாற்றியவர். விடுதலை போராட்ட காலத்தில் மாணவர்களை தேசிய இயக்கத்தின் பால் இழுப்பதற்கு அவர் எவ்வளவு வேலை செய்தார் என்று நாம் பார்த்தால் அது ஏராளமா சொல்லிக்கிட்டே போலாம், அந்த வரலாறுக்குள்ள போகும். ஆனா அதற்கு பிறகு தமிழகத்தில் மாணவர் இயக்கத்தை வாலிபர் இயக்கத்தை வளர்ப்பதில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றியவர் சங்கரையா. அவருடைய பிறந்த நாளுக்கும் தீக்கதை சந்தா ஒப்படைப்புக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு. 1950களில் ஆரம்பித்து ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏற்பட்ட அந்த உட்கட்சி போராட்டம், உட்கட்சி போராட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்சிஸ்டுகளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த 32 தலைவர்கள் அநேகமாக அதில் நிறைவாக இருக்கக்கூடிய தோழர் விஎஸ் மட்டுமே. அந்த தோழர்கள் ஒரு சித்தாந்த போராட்டத்தை நடத்திய பொழுது அவர்கள் எழுதக்கூடிய கட்டுரை என்பது ஜனசக்தியில் பிரசுரமாக இருப்பதால் அவர்கள் பல்வேறு புனைப்பெயர்களில் கடிதங்களை கட்டுரைகளை எழுதினார்கள். அப்பொழுதுதான் ஜனசக்தியில் வேலை செய்து கொண்டிருந்த பணியாற்றிக் கொண்டிருந்த நம்முடைய ஊழியர்களாக இருந்த தோழர் என்னார், அதே மாதிரி தோழர் சோலை, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்து 1963 தீக்கதிர் என்ற ஒரு ஏடை பதிவு செய்ய போகிறார்கள். அவர்கள் பதிவு செய்ய போனது தீக்கதிர் அல்ல, தீப்பொறி தான். தீப்பொறி என்ற ஏட்டை பதிவு செய்வதற்காக பதிவு அலுவலகம் செல்கின்ற பொழுது ஏற்கனவே இதே பெயரில் வேறொருவர் பதிவு செய்திருக்கிறார், எனவே தீப்பொறி என்பது உங்களால் பதிவு செய்ய முடியாது என்று சொன்ன பிறகு தீப்பொறி தீக்கதிராக மாறுகிறது. அந்த தீக்கதிர் பத்திரிகை 1963 துவக்கப்பட்டாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரிந்த பிறகு 1964 தீக்கதிர் என்ற பத்திரிகை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வமான பத்திரிகையாக அறிவிக்கப்படுகிறது. அப்படி அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான தீக்கதிர் பத்திரிகையின் முதல் ஆசிரியர் தோழர் என் சங்கரையா, அதனுடைய மேலாளர் தோழர் வி.பி. சிந்தன், அவர்களோடு சேர்ந்து பணியாற்றிய சோலை, என்.ஆர். உள்ளிட்ட ஏராளமான தோழர்கள், அது குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மேல் தொழிலாளர்களோட பங்கு அது மிகப்பெரிய பங்கு. தீக்கதிர் பத்திரிகையை துவக்குவதற்கு உதயமாவதற்கு அதற்கு தேவையான நிதிகளை உருவாக்கி கொடுத்ததில் கோயம்புத்தூரில் இருக்கிற மில் தொழிலாளர்களோட பாத்திரம் மிக முக்கியமான பாத்திரம். அப்படிதான் தீக்கதிர் 1964 தமிழகத்தில் உதயமான. அப்படி உதயமான அந்த தீக்கதிர் பத்திரிகை இன்றைக்கு நாம் ஏராளமான அரசு பத்திரிகை பார்த்திருக்கிறோம். நமது எம்ஜிஆர் பார்த்திருக்கிறோம், முரசொலி பார்த்திருக்கிறோம், சங்கொலி பார்த்திருக்கிறோம், ஜனசக்தி பார்த்திருக்கிறோம், இப்படி ஏராளமான பத்திரிகைகள் இருக்கிறது. ஆனால் எந்த பத்திரிகையும் தீக்கதிரை போல கம்பீரமாக சமரசம் இல்லாமல் எழுதக்கூடிய பத்திரிகை என்றால் அது தீக்கதிர்க்கு நிக தீக்கதிர் மட்டுமே. நீங்க அதிகாரத்தில் இருக்கின்ற போது முரசொலி வரும், அதிகாரம் இல்லை என்றால் எங்களுக்கு தெரியாது. நமது எம்ஜிஆர் அப்படிதான், இன்னைக்கு சங்கொலி எங்க போறதுனே தெரியாது. ஜனசக்தி தினசரி இதழாக இருந்து அது பல பதிப்புகளை உருவாக்கி கடைசியாக இன்றைக்கு வார பத்திரிகையாக சுருங்கி விட்டது. ஆனால் தீக்கதிர் என்ற இந்த மகத்தான தொழிலாளி வர்க்கத்தின் ஆயுதம் தமிழ்நாட்டின் 5 பதிப்புகளோடு அதோடு சேர்ந்து 6வதாக ஒரு டிஜிட்டல் பதிப்பு இதோடு இணைந்து 60 ஆண்டு காலம் கம்பீரமாக
தொழிலாளி வர்க்க அரசியலை, பாட்டாளி வர்க்க அரசியலை இந்திய மண்ணில் குறிப்பாக தமிழ் வாசகர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகை என்றால் அது தீக்கது. எனவேதான் தோழர் என்ன சோழ பிறந்த நாள் என்பது, என்ன சோழ வாழ்க்கை என்பது அவரை சிறந்த ஆசானாக, சிறந்த தலைவனாக, சிறந்த ஊழியனாக, சிறந்த பத்திரிகையாளனாக, அதை தாண்டி தமிழகத்தில் இருக்கிற அறம் சார்ந்த அரசியலுக்கு எடுத்துக்காட்டாய் முன்னுதாரணமாய் என்னசுக்கு நிகர் என்னசே என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு பிரம்மாண்டமான தலைவராய் வாழ்ந்து மறைந்த தோழர் என்னசோட 103வது பிறந்த நாளில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு முடிவெடுத்தோம். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தோழர் என்னசோவின் படத்திறப்பை நாம் திட்டமிட்டிருந்தோம். அது எதிர்பாராத கனமழை, சென்னை பெருநகரம் வெள்ளையில் மூழ்கியது. அந்த வெள்ளத்தில் மூழ்கியதோட விளைவு நாம் அந்த நிகழ்வை வேறு வழி இல்லாமல் ரத்து செய்ய வேண்டியதார். அதற்கு பிறகு நடந்த அடுத்தடுத்த வேலைகள், தேர்தல், இப்படி அந்த நிகழ்வு என்பது அது தடைபட்டு போனது. அதோட அவருடைய பிறந்த நாளான அதே நாளில் தீக்கதிரோடு இணைத்து அந்த நிகழ்ச்சி நடத்துவதென்று தென்சென்னை மாவட்ட குழுவில் முடிவெடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தோழர் எண்ணசமர்களோட படத்திறப்பையும் அதே மாதிரி தீக்கதிர் சந்தா ஒப்படைப்பு நிகழ்ச்சியும் நான் நடத்துகிறோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சலாம் நினைக்கிறேன். தீக்கதிர் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது நம்முடைய விலை மதிக்க முடியாத பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை உருவாக்குவதற்கு, மக்கள் ஜனநாயக புரட்சியை உருவாக்குவதற்கு அதைவிட பெரிய ஆயுதம் உலகில் வேறு எதுவும் கிடையாது. தீக்கதிர் தான் நமக்கான மிக முக்கியமான ஆயுதம். நீங்க விடுதலை போராட்டத்தில் எவ்வளவு பெரிய பணி செய்தோம் என்றால் அது அன்றைக்கு இருந்த பத்திரிகையை நாம் பார்த்தால் நமக்கு தெரியும். சோவியத் ரஷ்யாவின் புரட்சியின் வரலாற்றை நாம் தேடி எடுத்தால் அது பிரௌதாவிலும் அதே மாதிரி இச்சாராவிலும் தேடி பார்த்தால் அது ஒட்டுமொத்த ரஷ்ய புரட்சியை எப்படி கையாண்டது, அதற்கு எப்படி வழிகாட்டியது என்றால் அந்த பத்திரிகை தான். அப்படிப்பட்ட பத்திரிகை சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்தில் 1000-ம் 500-ம் அது தொழிலாளி வர்க்கத்தை திரட்டுவதற்கான எண்ணிக்கை கிடையாது. அது ஆயிரங்களில் லட்சங்களில் வர வேண்டும். ஆயிரங்களில் லட்சங்களில் அது வளர்கின்ற பொழுதுதான் சென்னை நகரத்தில் இருக்கிற அந்த தொழிலாளி வர்க்கத்தை இடதுசாரி இயக்கத்தின்பால், ஜனநாயக இயக்கத்தின்பால் பாசிசத்துக்கு எதிராக திருப்பக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக அது மாறும். ஆனால் அந்த பணியை செய்யாமல் வெறும் பத்திரிகையாக மட்டுமே நடத்தி கொண்டிருந்தால் அது பேப்பராக மட்டும்தான் இருக்கும். எனவே இந்த பேப்பர் என்பது அது சென்னை நகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியின் கைகளிலும் அது தவழ வேண்டும். அது இருக்கக்கூடிய வர்க்க அரசியல் சென்னை நகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியோடும் அசை போட வேண்டும். அப்படி அசை போடுவதுதான் உண்மையிலேயே தோழர் என்ன சவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய மரியாதையாக இருக்கும். அதை தாண்டி நாம் எவ்வளவு பேசினாலும் அது பொருத்தமற்றது. எனவே தோழர்கள், தீக்கதிர் சந்தா என்பது, தீக்கதிர் எண்ணிக்கை என்பது வெறும் நம்பர் அல்ல. 1993 கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து திருப்பூர் பிரிகிறது. திருப்பூர் பிரிகின்ற பொழுது அதனுடைய தீக்கதிர் எண்ணிக்கை வெறும் 543. அப்ப திருப்பூர் கோவை கிழக்கு மாவட்டம், கோவை கிழக்கு மாவட்டமாக இருந்து பின்னால் திருப்பூர் மாவட்டமான அந்த மாவட்டத்தில் இன்றைக்கு தீக்கதிர் எண்ணிக்கை 4000. நம்மள மாதிரி பாயிண்ட்க்கு பாயிண்ட் பேப்பர் வராது. பேப்பர் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும், திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும். அங்கிருந்து பேப்பர் பண்டல் கட்டி மாவட்டம் முழுவதும் பிரித்தனப்படும். அந்த போகக்கூடிய இடங்களில் இருந்து குக்கிராமங்களுக்கு பேருந்துகள் போக வேண்டும். அப்படி போகக்கூடிய இடத்தில் தான் திருப்பூரில் 4000 எண்ணிக்கையோடு தீக்கது கம்பீரமாக பயணிக்கிறது. ஒரு கிளை, ஒரே வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு கிளை ஓடக்காடு கிளையும், அதோடு அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு கிளை கல்லூரி சாலை கிளை, இந்த இரண்டு கிளைகள் திருப்பூர் மாவட்டத்தில் 150 தீக்கது சந்தாக்களை போடுகிறார்கள் என்றால், சென்னை மாதிரி மாவட்டத்தில் ஒரே வட்டத்தில் நாங்கள் 6 கிளை வைத்திருக்கிறோம், 8 கிளை வைத்திருக்கிறோம், 4 கிளை வைத்திருக்கிறோம், 5 கிளை வைத்திருக்கிறோம். பத்திரிகை 10-ம் 12-ம் போனால் அந்த கட்சி என்பது அது வெகு மக்களிடத்தில் எங்கே இருக்கும் என்ற கேள்வி நமக்கு நாமே கேட்க வேண்டும். திருப்பூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 9 கிளைகளில் தலா 100 சந்தா, பல கிளைகளில் 40 மேல். அப்ப திருப்பூர் மாவட்டத்தில் அது சாத்தியம் என்றால் சென்னை மாவட்டத்தில் அது சாத்தியம் இல்லையா? சென்னை மாவட்டத்தில் அது சாத்தியமானால் தென்சென்னையில் 4000 பத்திரிகையாக, வடசென்னையில் 4000 பத்திரிகையாக, மத்திய சென்னையில் 4000 பத்திரிகையாக, 12000 பத்திரிகைகளாக சென்னை நகரத்தில் தீக்கதிர் வரும் என்றால் தீக்கதிர் சென்னை நகரத்துக்கு மட்டும் தனிப்பதிப்பாக மாற்ற முடியும். தனி பதிப்பாக மாற்றுவது மட்டுமல்ல, சென்னை நகரத்தின் ஒட்டுமொத்த அரசியலையும் அதுக்குள் கொண்டு செல்ல முடியும். அது நம்மிடம் இருக்கிற பட்டாளி வர்க்கத்திடம் நம்முடைய அரசியல் கருத்துக்களை, நம்முடைய அரசியலை கொண்டு செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை நாம் செவ்வனே செய்ய வேண்டுமானால்
நாம் என்னசை பார்த்து மனப்பாடு மாறுவதில்லை. அதற்கு மாறாக தோழர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தை மறந்து, குழந்தைகளை மறந்து, சந்தோஷங்களை மறந்து, அவர் 8-9 வயதை துவங்கி அந்த பயணம் 102 வயது முடிகின்ற வரை தமிழகம் முழுவதும், இந்திய நாடு முழுவதும் விவசாய தொழிலாளிகள் அணிதிரட்ட, விவசாயிகள் அணிதிரட்ட, மாணவர்கள் அணிதிரட்ட, கட்சி ஊழியர்கள் அணிதிரட்ட, அவருடைய பயணம் என்பது அது மிகப்பெரிய கம்பீரமான பயணமாக இருந்தது. அந்த பயணத்தை நாம் தொடர வேண்டுமே ஆனால் அவர் எந்த லட்சியத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தாரோ அந்த லட்சியத்தை நாம் மீடேற்றுவதற்கு இந்த பிறந்த நாளில் சபதம் எடுக்க வேண்டும். அவர் கடைசியாக முடிக்கின்ற போது எப்போதும் சொல்லுகின்ற வார்த்தை, மேற்கு வங்கத்தை போல், திருவிழாவை போல், கேரளாவை போல் அப்படின்னு. இன்றைக்கு மேற்கு வங்கமும் திருவிழாவும் அதிகாரத்தை இழந்திருக்கலாம், ஆனால் அதிகாரத்தை இழந்தாலும் அது பாசிசத்தை எதிர்த்த, முதலாளித்துவத்தை எதிர்த்த, கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்த்த அந்த போராட்டத்தில் வீர சமர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் கூட திருவிழா மாநிலத்தில் நம்முடைய அருமை தோழர் பஞ்சாயத்து தலைவருக்காக போட்டியிட்ட, மாவட்ட பஞ்சாயத்து தலைவருக்காக போட்டியிட்ட நம்முடைய அன்பு தோழர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் எந்த நேரத்திலும் சமரசம் இல்லாமல் ஆளக்கூடிய வர்க்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய சமர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் சென்னை மாவட்டத்தில் நம்முடைய தீக்கதி சந்தா என்பது நம்முடைய மாவட்ட மாநாட்டில் வைத்த இலக்கான 2000 என்ற இலக்கை நிச்சயமாக இந்த ஆண்டு முடிக்க வேண்டும். 15ஆம் தேதி தீக்கதி சந்தாவுடை ஒப்படைப்பு நிகழ்ச்சி முடிந்துவிட்டது. எனவே அதோடு முடிந்ததல்ல, இந்த மாதம் இறுதிக்குள்ளாக நம்முடைய இலக்கை நிச்சயமாக நாம் நிறைவு செய்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி தென் சென்னை மாவட்டத்தில் 2000க்கு அதிகமான தீக்கதிரை கொண்டு சென்றார் என்ற அந்த வரலாற்றை நாம் உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கு வந்திருக்கிற தோழர்கள் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு